சதிகாரி, கடைசி முறையாக எச்சரிக்கிறேன், கொடுத்துவிடு பணத்தை, என் வழியில் கொடுக்கிறாதே. முடியாது, என் மூச்சு நின்றாலும் பணத்தை கொடுக்க முடியாது. அறிவு கட்டவரே. இருகட்சி வாதங்களையும் நேற்று நீங்கள் கேட்டீர்கள். கணேஷ் தான் பரோபகாரத்தை கொன்றது என்பதற்கு பிராசிக்யூட்டர் போதுமான சாட்சியங்களை காட்டியிருக்கிறார். ஆனால் கணேஷ் தான் திரும்ப திரும்ப குற்றவாளி அல்லவென்று சொல்லுகிறாரே ஒழிய, அதை நிரூபிப்பதற்கு அவரிடம் தக்க சாட்சியங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே இருதரப்பு வாதங்களையும் கொண்டு கணேஷ் குற்றவாளியா அல்லவா என்று முடிவு சொல்ல வேண்டியதை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். இல்லை இல்லை, கணேஷ் குற்றவாளி இல்லை. பரோபகாரம். கணம் கோட்டார் அவர்களே, நான் தான் பரோபகாரம், நான் தான் பரோபகாரம், நான் சாகவில்லை, தப்பிவிட்டேன். வாட் இஸ் திஸ் கன்ஃபியூஷன்? ஆமாம் நீதிபதி அவர்களே, உண்மையிலேயே இவர் பரோபகாரம் தான். நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐ அப்செக்ட். இவர் ஆனார் பரோபகாரம் உயிரோடு இருப்பதால் கணேஷ் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை வழக்கை தள்ளுபடி செய்வதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பரோபகாரத்தை சட்டவிரோதமாக கடத்தி வந்து பாதாள சிறையில் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார் கணேஷ். எனவே கணம் கோட்டார் அவர்கள், இந்த வழக்கு முழுவதையும் தள்ளுபடி செய்து நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். கணம் கோட்டார் அவர்களே, நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். மன்னிக்கவும், மன்னிக்கவும் நீதிபதி அவர்களே. கணேஷ் என்னை கடத்தி சென்றது வாஸ்தவம் தான், ஆனால் அதை பற்றி நான் போலீசிடம் புகார் செய்யவில்லை. கோட்டார்களே, தயவு செய்து கணேஷை மன்னித்து விடுங்கள், அவரை விடுதலை செய்யுங்கள். கணேஷை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடி தொழ மறப்ப